அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தைகளுக்கான கல்வியை வழங்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு எப்படி விரதம் இருக்கணும், என்ன மாதிரி விரதம் இருந்தால் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து வளர்ந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பெற்றோருக்கு தங்களோட குழந்தைகள் கல்வியில் பின்தங்குதல் கவலையை வந்து ஏற்படுத்தும். அத்தகைய குறையை நீக்க அற்புதமான விரதத்தை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் ஹயக்ரீவரின் அவதார நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த நட்சத்திர தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் சிறிய அளவு ஹயக்ரீவர் விக்கிரகம் அல்லது படத்திற்கு ஏலக்காய் மாலை சாற்றி வாசனை மலர்களை சமர்ப்பித்து சுத்தமான பசும்பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டு கலந்து இளம் சூடான பதத்தில் ஹயக்ரீவர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு நைவேத்தியமாக வச்சு ஹயக்ரீவர் மந்திரங்கள், ஸ்ரோத்திரங்கள், துதிகள் போன்றவற்றை பாடி ஹயக்ரீவரை வழிபட வேண்டும். பூஜை முடிந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நைவேத்தியம் வைக்கப்பட்ட பாலை கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பிரசாதமாக சாப்பிட கொடுக்கணும். இந்த வழிபாட்டை 108 தினங்களுக்கு காலையில் செய்யணும். இந்த மாதிரியான வழிபாடு செய்யும் காலத்தில் உடல், மனம், ஆன்மா ஆகிய திரிகரண சுத்தி வந்து காக்கப்படணும். புலால் உணவுகள் அதாவது அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். திட சித்தத்துடன் மேற்கண்ட முறையில் 108 நாட்கள் ஹயக்ரீவருக்கு விரதம் இருந்து பூஜை செய்கிறவங்களுக்கு ஹயக்ரீவரின் அருளாசிகள் கிடைத்து அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கிற மந்தமான புத்தியெல்லாம் நீங்கி கல்வி கலைகளில் மிக சிறப்பான சாதனைகளையும் செய்வாங்க. கண்டிப்பாக மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இந்த விரதத்தை உங்கள் குழந்தைங்களுக்காக செய்யுங்க. கண்டிப்பாக ஹயக்ரீவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.